பிரேக்ஃபாஸ்ட்க்கு யூஸ் பண்ணுற இடிச்ச சாம்பார் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெங்காயத்தை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுங்க எப்பவுமே தக்காளி சாம்பாரை பொறுத்த வரைக்கும். அதுக்கு பதில் புளி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்காதீங்க. புளியோட டேஸ்ட் கம்ப்ளீட்லி வேறு, தக்காளியோட டேஸ்ட் வந்து வேறு. பூண்டு வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறோம். ஒரு சிலர் வந்து அந்த பூண்டை வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. ஆச்சி இடிச்ச மசாலா பர்டிகுலர்லி ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், பிரேக்ஃபாஸ்ட் சாம்பார். இதோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு யூஸ் பண்ணுற இடித்த சாம்பார் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி தோசை இந்த மாதிரி நம்ம ரெகுலராக பிரேக்ஃபாஸ்ட்க்கு யூஸ் பண்ணுற சாம்பாருக்கு ஒரு மசாலா வறுத்து அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கு நிறைய பேருக்கு இந்த ஆஃபீஸ் போகிற பிஸியில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற டைம் இருக்காது. அதனால் நம்ம இன்றைக்கி வந்து இந்த ஆச்சி இடித்த சாம்பார் பவுடரை யூஸ் பண்ணி குயிக்காக எப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாம்பார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கப் துவரம்பருப்பு வந்து இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துங்க. நான் வந்து இதில் ஒரு கப் துவரம்பருப்பு, ஒரு பொடி பைத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 4 விசில் குக்கரில் விட்டு எடுத்துங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டால் போதும் அது குக்கரில் விசில் வைக்கும்போது. ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க. ஒரு 2-3 காஞ்ச மிளகாய். இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு கடுகு போடுங்க. சூடாகாமல் கடுகு போட்டுறாதீங்க. கடுகு வந்து பொரியாமல் போயிடுச்சுன்னா கசப்பாயிடும் ஃபுல் சாம்பாரும். உங்களுக்கு நல்லா கடுகு பொரியிற சத்தம் கேட்குது. நான் உடைச்ச உளுந்தை ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட எந்த உளுந்து இருந்தாலும் போட்டுக்கலாம் தாராளமாக. ஒரு 2-3 வெந்தயம், கொஞ்சமாக சீரகம். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா போடுங்க. கருவேப்பிலை நல்லா ரோஸ்ட் ஆனோடனே சின்ன வெங்காயமும், வெங்காயத்தை வந்து கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பெரிய வெங்காயத்தை, அதையும் போட்டுக்குங்க. அதை வந்து நல்லா வதக்குங்க. பூண்டு போடுறேன். நான் வந்து பூண்டு வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறோம். ஒரு சிலர் வந்து அந்த பூண்டை வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்டேஜில் பூண்டு போட்டு நல்லா வதக்கின உடனே தக்காளி, நான் முன்னாடி சொன்னது தான், தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு சேர்க்குறேன், கல் உப்பு. ஒரு சால்ட் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக போட்டுங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சதில் இந்த தக்காளி வந்து உங்களுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி மேஷ் ஆகணும் தக்காளி வந்து. கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் தனியாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள். நம்ம வந்து இதில் இடித்த மசாலாவும் போட போகிறனால, ஸோ இந்த மசாலாஸ்லாம் ரொம்ப அதிகமாக போட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் நம்ம ஆச்சியோட பெருங்காயத்தூள், இந்த மாதிரி ஆச்சி மசாலா எல்லாம் போட்டாச்சு. போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காயை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணுங்கள். இந்த வெஜிடபிள் குக் ஆகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம தாலியும் வாட்டர் இருக்கனால அதை பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரேடியாக. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இடித்த மசாலா சேர்த்துக்கு போகிறோம். இங்கே பாருங்கள், ஆச்சி இடித்த மசாலா பர்டிகுலர்லி ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், பிரேக்ஃபாஸ்ட் சாம்பார். இட்லி தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இதோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம பொதுவாக இதை வந்து ரொம்ப பொறுமையாக நம்ம வந்து அடி கனமாக இருக்கிற பாத்திரத்தில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்து பண்ணுறது இது வந்து. ஸோ டைம் இல்லாதவங்க தாராளமாக இந்த வந்து இந்த பவுடர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மசாலா வந்து அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மசாலா. ஸோ ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். இந்த முருங்கைக்காயில் வந்து உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. இது வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும் இந்த முருங்கைக்காய் வந்து வேகிறதுக்கு. இது வெந்த பிறகு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த முருங்கைக்காய் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, புளித்தண்ணி. நாட் ஓன்லி முருங்கைக்காய், எனி வெஜிடபிள் வந்து புளித்தண்ணி போடும்போது கொஞ்சம் வெந்த பிறகு ஆட் பண்ணுங்கள். நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பருப்பு, சரி, இப்போ பருப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க.
பருப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆனோன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது வந்து டிஃபன் சாம்பாரில் நிறைய பேர் வெல்லம் பிடிக்காதுன்னு சொல்லுவீங்க. வெல்லம் வந்து எல்லா சாம்பாருக்கும் போட வேண்டிய அவசியம் இல்லை, பட் டிஃபன் சாம்பாரில் வந்து வெல்லம் போடும்போது அது வந்து நெக்ஸ்ட் லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நான் வந்து கண்டிப்பாக வந்து வெல்லம் சேர்த்துக்குவேன், உங்களுக்கு வேணும்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். பட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட் வந்து, அந்த புளிப்பு பருப்போட தக்காளி இதோட டேஸ்ட் எல்லாமே கம்பைன்ட் ஆகி இந்த வெல்லம் வந்து ஒரு ஃபினிஷிங் டச் கொடுக்கும். ஸோ இந்த வெல்லம் போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துங்க. இப்போ வந்து இந்த சாம்பார் நல்லா கொதிச்சாச்சு, இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் வந்து ஆச்சியோட நெய் வந்து போடுறோம். ஆச்சிக்கு ஸ்பூன் கூட ஃப்ரீயாக தராங்க இந்த நெய்க்கு வந்து. இப்போ ஆச்சி நெய் ஃபைனலாக வந்து ஆச்சி நெய் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி. ஒரு டேஸ்டியான இடித்து வச்ச சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இட்லி தோசையோடு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் ரெசிபிஸ்க்கு ஆச்சி நெக்ஸ்ட்ஜென் குக்கிங் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப் செஃப் டினு. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் ஆல்சோ மோ குவிக் அண்ட் ஈஸி ரெசிபீஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஆச்சி நெக்ஸ்ட்ஜென் குக்கிங். இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண லாக் ஆன் டு www.aachifoods.com.